ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதியான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்றும் இன்றும் இரவு பகலாக புயலின் நிமித்தமாக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. எங்கள் வீட்டை சுற்றிலும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இந்த புயலினாலே ஜனங்களுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு ஆபத்தும் வராதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியாக உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் தயவு செய்து ஜபித்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 10:24 துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ விரும்புகிற காரியம் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். நீதிமான் விரும்புகிற காரியம் தானே அவனுக்கு கொடுக்கப்படும். நான் நீதிமான் இல்லையே என்று சொல்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய திருரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் நீதிமான்கள். அவர் நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். வசனம் சொல்கிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். கர்த்தர் நீதிமானை ஒருபோதும் கைவிட மாட்டார். சங்கீதம் 34:15 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார். உங்களுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. உங்களுடைய ஆவிக்குரிய விருப்பங்களையும் சரீர பிரகாரமான விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி தருகிறார். அதற்காக கண் ஆசைப்பட்டதெல்லாம் தருவார் என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப அத்தியாவசிய தேவைகளான விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி தருகிறார். நீங்கள் சுயநலக்காரர்களாய் இல்லாமல் மற்றவர்கள் நலனின் அக்கறை கொண்டு விரும்பி கேட்கும் அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படும். 2 Kings 2:9 நாம் வாசிப்போம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். இங்கு எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்ய ஆவியின் வரம் இரட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்கிறார். அவர் அந்த வரத்தை அவருக்காக கேட்கவில்லை, மற்றவர்கள் ஆசீர்வாதத்துக்காக கேட்கிறார். அவர் விரும்பி கேட்ட பிரகாரமே அவருக்கு கர்த்தர் இரட்டிப்பான ஆவியின் வரத்தை கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் எலிசாவை போல ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ந்து பெருகி தேவனுக்கு சாட்சியாய் வாழ விரும்புகிறீர்களா? நீங்கள் விரும்பி கேட்கும் ஆவியின் வரத்தை கர்த்தர் இரட்டிப்பாக தருகிறார். அது மாத்திரமல்ல, 1 Kings 3:13 இதுவும் அன்றி, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன் என்று சாலமோன் ராஜாவுக்கு கர்த்தர் சொன்னது போல அவருக்கு அவர் விரும்பிய ஆசீர்வாதங்களை செல்வங்களை கொடுக்கிறார். அதுபோல இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் நீங்கள் விரும்பியும் பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரிடம் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் ஆண்டவர் தருகிறார். விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் விரும்புகிற காரியத்தை நீர் அவர்களுக்கு தந்தருள்வீராக. நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, ஆவியின் வரத்தை இரட்டிப்பாக பெற்றுக்கொண்ட தீர்க்கதரிசி யார்? ஏ எலியா, பி எலிசா, சி ஏசாயா, டி எரேமியா. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்கள்
உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.